பேருக்கு ஃபேவரட் யூடியூபரான அமரன் ஹரிஜா அவர்கள் ஃபைனலி அவங்களோட பேபியை ரிவீல் பண்ணியிருக்காங்க கோவிட் பீரியடில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது அண்ட் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு நம்மளோட இன்டர்வியூலேயுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இவங்களோட ஃபேஸ் ரிவியூலோட சேர்ந்து அவங்க ப்ரெக்னென்சி பீரியடில் அதுக்கப்புறமா நியூ மதராக நியூ பேரண்டாக என்னென்ன ஃபீலிங்காக இருந்தது எப்படிலாம் இருந்தது அப்படின்ட்டு சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் பாப்பா எப்போ பிறந்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க வரைக்கும் ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான டீட்டெயிலிங் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது பாக்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி நைன் தேர்ட்டி ஏஎம் அமர் என் ஹரிஜா அவர்களோட சன் வந்து பிறந்திருக்காங்க அண்ட் இப்போ வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருக்கு கொரோனா பீரியட்னால ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது ஹரிஜா அவர்களோட அப்பாவுமே வந்து ஒரு மாசம் கழிச்சு தான் குழந்தை பார்க்குற ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டாங்க இந்த கொரோனா பீரியட்ல பேரன்ட்டிங்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்தது அண்ட் ஆல்சோ பிரக்னெண்ட்டா இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க ஆனா ஹமரும் சரி ஹரிஜா அவர்களுமே சரி ரொம்பவே காமன் ஆர்கானிக் கம்போஸ்டா இருந்தாங்க அது கண்டிப்பா டெலிவரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்பவே பாசிட்டிவா இருந்ததுன்னு சொன்னாங்க கரெக்டா ஆபரேஷன் தியேட்டருக்கு உள்ள போகும்போது ரொம்பவே காமன் கம்போஸ்டா இருந்த ஹரிஜா அவர்கள் அமர் கொடுத்த அந்த ஸ்மைலும் தம்ஸ் அப்னால எவ்வளவு தூரம் எமோஷனல் ஆனாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த மோமெண்ட் அந்த தருணத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அண்ட் குழந்தை பிறந்த உடனே இட்ஸ் அ பாய் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க டாக்டர் கிட்ட உடனே ஹரிஜா சொன்ன ஒரு விஷயம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தா போதும் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ட் குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் பார்த்துட்டேன் என் அம்மாக்கும் அமருக்கிட்டையும் காட்டுங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வரைக்குமே எந்த விதமான பெருசாக ஃபோட்டோஷூட் பண்ணதில்லை ஏன்னா இந்த கோவிட் பீரியட் இருக்கிறதுனால எல்லாமே ஃபோன்லேயே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரமாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டை பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து யார் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியுமே எங்களுக்கே விதவிதமா தெரியறாங்க நிறைய பேர் வந்து அமர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஹரிஜா மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்களே சொல்லுங்கள் யார் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க அண்ட் எல்லாரோடையுமே ரொம்பவே ஜாலியா இருக்கிற ஒரு குட்டி பையன் சுட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ஜென்ரலாக குட்டி குழந்தைங்க வந்து மற்றவங்க கைக்குலாம் போக மாட்டாங்க அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாரோட கைக்குமே போறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க பிறக்கும் போது ஒரு குட்டி எலி சைஸுக்கு தான் இருந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அந்த பையனா எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் ஆல்சோ அவங்களோட பெட் கேட்டான ஜூசுவை பத்தி ரொம்பவே முக்கியமான விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஜூசு தான் முதல்ல ஹரிஜா அவர்கள் பிரெக்னெண்டா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஷேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வாரமாவே அவங்களோட டம்மிய வந்து ரப் பண்ணிட்டு இருந்தாங்க கடல் பண்ணிட்டு இருந்தாங்க கூடவே தான் இருந்தாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ பிறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கம்யூனிகேட் எல்லாம் பண்றாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா இன்னுமே புரியல ஆனா ரெண்டு பேருமே ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் கோல்ஸ் உண்டாக்குறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜென்ரலா குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பெட்ச வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனா நாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறோம் பிறந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே ஜூ வந்து என் குழந்தையோட தான் இருக்கான் ரொம்பவே ஒரு ப்ரொடக்டிவான சிஸ்டர் மாதிரி இருக்கான் எப்பயாச்சும் அவன் அழும்போது நாங்க பக்கத்துல இல்ல அப்படின்னா எங்களை வந்து கூப்பிடுவான் அண்ட் சப்போஸ் நாங்க பக்கத்துல இல்லைனாலும் கூட உட்காந்துட்டு ப்ரொடெக்டிவா இருப்பான் இதை விட ஒரு பெஸ்டான திங் என்ன வேணும் அப்படின்னு ஹரிஜா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்பவே ஒரு ப்ரெஷியஸான மோமெண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தை கவிழ்ந்து தான் த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே வந்து கவிழ்ந்துட்டான் அது பார்க்கத்தோனே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அமரன் ஹரிஜா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்ப வரைக்குமே பாப்பா தொட்டில போட்டதே இல்ல நேச்சுரலா எப்போ தூக்கம் வருதோ அப்பவே தூங்க விடுறதுதான் குழந்தைக்கு பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபுட் கொடுத்ததுலேருந்து எல்லாம் பியூட்டிஃபுல்லான மோமெண்ட்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க பல நாட்களாக ஹரிஜா அண்ட் அமர் கிட்ட அவங்க சன்னை வந்து ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ நேமியும் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ ரெண்டுமே நடந்திருக்கு அவங்களோட பையன் பேர் அவ்யக் அப்படின்னு இந்த ஃபேஸ் ரிவீலில் பண்ணியிருந்தாங்க ஹரிஜா அண்ட் அமர் அவர்கள் அவங்களோட சன்னோட ரிவீலில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மோமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க